Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. உங்கள நிறைய பேருக்கு ஸோ ரவுண்டட் ஷோல்டரும் அதே மாதிரி உங்கள் கழுத்து வந்து இப்படி முன்னாடி நெருண்டு நிற்கு மாதிரி இப்படி முன்னாடி தள்ளிக்கிட்டு அண்ட் தென் உங்களோட பேக் வந்து இப்படி தள்ளிக்கிட்டு ஸோ உங்களை நிறைய பேர் இப்படி உங்களுக்கே தெரியாமல் இதே மாதிரி நடந்துட்டுருப்பீங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி எக்ஸாம்பிள் ஸோ உங்களில் நிறைய பேர் நீங்களே உங்கள் மிரரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோட பேக் இருக்குல்ல, உங்களோட பேக் அண்ட் ஷோல்டர் வந்து இப்படி ஃபார்வர்டாக வந்துருக்கும். அதே மாதிரி உங்களோட நெக் வந்து லைட்டாக ஃப்ரண்டில் தள்ளியிருக்கும், உங்களோட பேக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு போஸ்டர் வந்து எப்படி கொண்டு வரது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல போஸ்டர் கொண்டு வரதுனால அதில் இருக்க அட்வான்டேஜஸ் இல்லைன்னா ஃபஸ்ட் நீங்கள் இருக்கிறதோடய அட்ராக்டிவாக தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல் மசில் மாஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு லெவல் நல்ல ஃபிசிக் இருக்குன்னா அதை கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஹைட், ஒரு நல்ல போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களோட ஹைட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு 3 inches 2 inches வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு நல்ல போஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நீங்களே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். யூ ஃபீல் லைக் அ மேன். ஸோ அதனால ஒரு நல்ல போஸ்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரோட போஸ்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதனால உங்களோட போஸ்டர் வந்து இப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். லைக் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டேபிளில் வந்துட்டு குனிஞ்சிருந்து மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கட்டிலில் படுத்துக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம். அதனால ஸ்லோவாக வந்து உங்கள் மசில்ஸ் வந்து எப்படினா உங்கள் பாடி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரத்தை எடுத்துங்க, அந்த மரத்தை நீங்கள் இப்படி சார்ஜ் வச்சிங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மரம் சாஞ்சு போயிடும். ரைட், சேம் அதே மாதிரி தான் உங்கள் பாடி. ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து உங்கள் பாடி வந்து ஒரு பொசிஷனை பழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்றப்பல உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்றப்பல சர்டன் மசில்ஸ் வந்து வீக் ஆகும், சர்டன் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் அந்த இம்பாலன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளோட போஸ்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 5 fundamental எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 5 exercises நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் இல்லைனா டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட போஸ்டரை வந்து பக்காவாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். 5 exercises ஃபஸ்ட் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஹேக் இருக்குது. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட போஸ்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும், கொஞ்சம் டைம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போஸ்டர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் 16, 17, 15 இதே மாதிரி பட்ட ஏஜ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, லைக் இதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துங்க, உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அண்ட் தென் லைக் இப்படி லைக் இப்படியே இருக்கக்கூடாது, இப்படி இருக்க லைக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே பாருங்கள், பார்த்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போயிட்டு. ஸோ இதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். உங்கள் செஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கணும். ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரைட் பண்ணிங்கன்னா அண்ட் தென் லெஃப்ட். இந்த இடத்துல உங்களால் ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா. அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் தூங்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெஷரை வந்து உங்களால் ஃபீல் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டவல் இல்லைனா வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக் இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு பண்ணி கட்ட போகிறேன். ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து அத்து போன காரணத்தினால நம்ம வந்து இப்போ டவல் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஒரு டவல் எடுத்துங்க, ஒரு ப்ரூம் ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்துங்க, அதை இப்படி வந்து ஃப்ரீமாக ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஹேண்ட் இல்லைங்க, ஸ்ட்ரைட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக பேக்கில் கொண்டு போங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு ரொட்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முடிஞ்சது வைடு ஆரம்பிங்க, அண்ட் தென் ஸ்லோவாக உங்களுக்கு அந்த உங்களோட கையை வந்து க்ளோஸாக கொண்டு வாங்க. உங்களால் எவ்வளோத்து க்ளோஸாக கொண்டு வர முடியும் அவ்வளோத்து க்ளோஸாக கொண்டு வந்துட்டு இதை வந்து பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயும் வந்து எவ்வளோ ரெப்பிட்டேஷன் பண்ணலான்னு ஆக்சுவலாக, ஸோ ஒரு 3 sets வச்சு ஒரு 10 repetition வச்சு பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே வந்து. இந்த 5 exercises வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். தேர்ட் எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரில் வந்து படுங்க, இதே மாதிரி படுத்துக்கிட்டு. ஸோ ஒரு வி ஷேப்பில் உங்கள் ஹேண்டை வச்சுங்க, அண்ட் தென் உங்களோட ஹேண்டை வந்து முடிஞ்சது லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக கண்ட்ரோலாக பேக்கில் கொண்டு வாங்க. அப்படியே பின்னாடி வரும்போது உங்கள் கையை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி நான் எப்படி ஹோல்ட் பண்ணுங்க, அண்ட் தென் இப்படி வந்து ஒரு 10 repetition பண்ணுங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேம் இப்படி உங்கள் ஹேண்டை வந்து இப்படி சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுக்கிட்டு இப்படி ஹேண்டை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு
So third exercise. இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தென் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் எக்ஸசைஸுக்கு நீங்கள் இந்த பொசிஷன் வாங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்துட்டு உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட் லைனில் வச்சுங்க. உங்கள் முதுகு வந்து ஆர்ச் ஆகிடக்கூடாது, உங்கள் முதுகை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. உங்களோட க்ளூட்ஸ் அண்ட் உங்களோட ஆப்ஸை வந்து என்கேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுங்கள், லைக் ஃபார்வர்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க, லைக் இதே மாதிரி தான். இது வந்து போத் நீங்கள் டூ சைட்ஸ் ஆஃப் லெக்ஸ்க்கும் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் பண்ணிட்டோம்னா ஹேண்ட் தென் ரைட், அதே மாதிரி தான். உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இதுதான் ஃபோர்த் எக்ஸசைஸ். அண்ட் இதை வந்து நீங்கள் இப்படியும் கூட பண்ணலாம், ஒரு வாலில் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா ஒரு எலிவேட்டட் சர்ஃபேஸில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபார்வர்டாக லீன் பண்ண தேவையில்லை, வச்சுக்கிட்டு உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள், ரெண்டு சைடும் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ், ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்னென்னா, திரும்ப ஒன் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் படுக்கணும். ஸோ ஃப்ளோரில் வந்து லே பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்ட்டை வச்சு, லைக் உங்களோட எல்போஸை வந்து க்ரௌண்டில் வச்சுங்க. க்ரௌண்டில் ஒரு குட்டி ப்ரெஷர் கொடுத்துங்க. உங்களோட ஆப்ஸை வந்து என்கேஜ் பண்ணிங்க, உங்களோட பேக் மசில் வந்து க்ரௌண்டில் படணும். ஸோ அண்ட் தென் ஸ்லோவாக வந்து உங்களோட க்ளூட்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு க்ளூட்ஸை லிஃப்ட் பண்ணும்போது லைக் க்ளூட்ஸில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் பாடி வந்து, லைக் இப்படி இல்லைனா இப்படி அப்படி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 10 ரெப்பிட்டிஷன். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ இதில் வந்து 10 ரெப்பிட்டிஷன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து அந்த பொசிஷன் வந்து ஹோல்டும் பண்ணலாம். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் இந்த பொசிஷன் வந்து ஹோல்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் 5 எக்ஸசைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த 5 எக்ஸசைஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக உங்களோட பேக் மசில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். வித் தட் உங்களால் வந்து ஒரு நல்ல போஸ்டரை வந்து ஆக்சுவலாக ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ஃபிக்ஸ், இப்போ ஒரே செகண்டில் உங்களோட போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா, ஒரு கரெக்டான போஸ்டர் எப்படி இருக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை ஆக்சுவலாக வந்து அதை பண்ண முடியும், ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட போஸ்டர் வந்து இன்ஸ்டன்ட்டாக எப்படி கரெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டான போஸ்டரில் நில்லுங்க. அண்ட் தென் உங்களோட ஹேண்டை பாருங்கள், உங்களோட தம்ஸை பாருங்கள். உங்கள் தம்ஸ் வந்து சைட் வைஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் வந்து தப்பாக இருக்குன்னு இருக்கும். உங்களோட தம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்குனா உங்களோட போஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து உங்கள் போஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ரெண்டாவது வந்து செகண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்களா, உங்களோட ஹேண்டை எடுத்து அப்படியே மேலே கொண்டு போங்க. அதே மாதிரி மேலே பாருங்கள், ஸோ வானத்தை பாருங்கள், இல்லைனா சீலிங்கை பாருங்கள், ஃபுல்லாக சீலிங்கை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக மேலேயே பார்த்துட்டு இருங்க. ரொம்ப ஸ்லோவாக கண்ட்ரோலாக கீழே கொண்டு வாங்க. ஸோ கீழே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து உங்கள் தலையை மட்டும் நேராக்குங்க. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் லைக் ஓவர் காம்ப்ளிகேட்டடாகவும், லைக் ஓவராக உங்கள் செஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் இருக்க மாதிரியே இருக்கும். பட் இதுதான் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் சயின்டிஃபிக்காக வந்து லைக் ஒரு க்ளீன் போஸ்டர்னால் இப்படி தான் இருக்கும். லைக் கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஆஃபீஸர் நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் இதில் வந்து லைக் இந்த போஸ்டர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியடில் வந்து உங்களுக்கே வந்து அதை நேச்சுரலாகவும் நார்மலாகவும் வர ஆரம்பிச்சிடும். பட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோத்துக்கு வந்து ஒரு பேட் போஸ்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். அண்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம்லாம் இதுதான். எப்போல்லாம் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு ஞாபகம் வருதோ கான்ஷியஸாக லைக் இதை பண்ணுங்கள். லைக் ஜஸ்ட் உங்கள் கையை மேலே தூக்குங்க, அண்ட் சீலிங்கை பாருங்கள், அண்ட் தென் உங்கள் கையை கீழே விழுங்க, அண்ட் தென் தலையை நேராக்குங்க. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நடக்கும் போதாக இருக்கலாம், இல்லைனா பேசும் போதாக இருக்கலாம், நிற்கும் போதாக இருக்கலாம், இதே பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியை வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். எப்போல்லாம் உங்கள் போஸ்டர் வந்து திரும்ப திரும்ப பழைய பொசிஷன் போதோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு உங்கள் போஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். செகண்ட் டெக்னிக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைக் உங்கள் போஸ்டர் இப்படி இருக்கா, வேறு ஒன்றுமே பண்ணண்டா, உங்களோட ஷோல்டர் வந்து ரொட்டேட் பண்ணி இப்படி பேக்கு கொண்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இதை பண்ணும்போது உங்கள் போஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் எக்ஸ்டெண்டட் பீரியட் டைம் இந்த பொசிஷன் நீங்கள் கான்ஸ்டன்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா, வித் தட் இந்த அடிஷனல் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து உங்களோட போஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் வித் தட் நீங்கள் எக்ஸசைஸ் ஆல்சோ பண்ணுறீங்க, லைக் புல்அப்ஸ், புஷ்அப்ஸ் அண்ட் இல்லைனா ஜிம் ட்ரைனிங் ஏதாவது போகிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட போஸ்டரை வந்து லைக் வேறு லெவலில் பார்க்க கான்ஃபிடண்ட்டாக அட்ராக்டிவாக மாற்ற முடியும். வித் தட் நீங்கள் இருக்கிறதோடய பார்க்க அட்ராக்டிவாக இருக்கீங்க. உங்கள் ஹைட்டை வந்து 2 inches வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all guys in next video. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பை.